அனைவருக்கும் வணக்கம். மகத்தான காரியங்களை மகத்தான தியாகத்தால் தான் செய்ய முடியும் என்று கூறி இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 பிரிவு 135 135வது பிரிவு என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். Person to whom order is addressed to obey or so cause. இப்போ எனக்கு எதிராக அந்த நிபந்தனை கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது சொன்னால் நான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது பற்றியும் அல்லது அதற்கு என்ன பண்ணணும் காரணம் சொல்லுதல் வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் எந்த பிரிவு 135 பிரிவு என்ன சொல்கிறது சொன்னால் இதான் சொல்லணும். அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள அதை நான் என்ன பண்ணணும் கீழ்ப்படிய வேண்டும் அல்லது அப்படி இல்லை என்றால் அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது. சரி, இதில் A B தாசிருக்கு இல்ல person against whom such order is made shall யாருக்கு எதிராக அந்த 133 CRPC இன் படி ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கோட்ட நடுவர் மாநில அரசாங்கத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட வேறெந்த நிர்வாகத்துறை நடுவரும் எனக்கு எதிராக அந்த 133 CRPC படி ஒரு நிபந்தனையான ஒரு கட்டளையை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஷல் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1(7) பர்ஃபார்ம் வித் இன் த டைம் அண்ட் இன் மேனர் ஸ்பெசிஃபைட் இன் ஆர்டர் ரெண்டு தான். இப்ப இவன் தான் ஏ, இவனுக்கு எதிராக தான் அந்த நிபந்தனையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. அதான் ஏ தான் எப்பவுமே நான் எந்த நேரத்திற்குள் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உத்தரவில் எந்த உத்தரவில் 133 CRPC படி அந்த நிபந்தனையோடு கூடிய அந்த கட்டளையை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்களோ அந்த நேரத்திற்குள். உதாரணத்துல சொல்றாங்க இங்க இருக்கு இந்த வெல் உங்களுடையது, ஒரு வாரத்திற்குள் இதுக்கு ஃபென்ஸ் அமையுங்கள், இந்த மரம் உங்களுடையது இதை அகற்றி விடுங்கள் அல்லது முட்டு கொடுங்கள், இங்கே அனிமல் இருக்குது, ஏன்னா அனிமல் எப்படிது ஆஸ் பர் 47 ஐபிசி அனிமல் அதர் தேன் ஹியூமன் பீங் எல்லாமே அனிமல், அப்போ இந்த பாம்பு இருக்கின்றது இதை என்ன பண்ணுங்க இதை அப்புறப்படுத்தி விடுங்கள் டிஸ்போஸ் அழித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு வாரம் டைம் சொல்றாங்கன்னா அந்த காலத்துக்குள் என்ன பண்ணும் அதை செய்து விட வேண்டும். அண்ட் மேலும் எந்த வகையில் செய்ய வேண்டும் அந்த உத்தரவில் என்ன செய்ய வேண்டும் என்று குறித்து இருக்கின்றதோ அல்லது அதில் சொல்லப்பட்டுள்ளதோ ஸ்பெசிஃபைடு அதை நான் இப்போ சொன்னேன்ல இந்த கிணறை ஃபென்ஸ் அமையுங்கள், இந்த மரத்தை முட்டு கொடுங்கள் அப்புறப்படுத்துங்கள், இந்த பாம்பு இருக்கு இது ஆபத்தாக இருக்கு அதனால அப்புறப்படுத்தி விடுங்கள் அழித்து விடுங்கள் என்ற அந்த உத்தரவில் இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கின்றால் அந்த முறையில் அல்லது எவ்வாறு சொல்லப்பட்டிருந்த உத்தரவு அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது. சரி, அல்லது பி என்ன சொல்றாங்க அப்பியரன்ஸ் இன் அக்கார்டன்ஸ் டு சர்ச் ஆர்டர் அண்ட் சோ காஸ் எகெயின்ஸ்ட் த சேம் அல்லது இப்ப ஏற்கனவே எனக்கு எதிராக அந்த நிபந்தனையுடன் கூடிய கட்டளையில் பிறப்பித்திருக்கின்றவாறு நான் முன்னிலையாகி அப்பியரன்ஸ் முன்னிலையாகி என்ன சொல்றோம் நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் எகெயின்ஸ்ட் த சேம் அந்த பிறப்பித்த யாரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்பவர்ட் எனி மேஜிஸ்ட்ரேட் இன் திஸ் வியூ ஆஃப் 133 CRPC-க்காகவே அதிகாரம் அளிக்கப்பட்ட அந்த வீரர் நடுவர் என்ன பண்றாங்க அவர்கள் சொல்லி உள்ளவாறு அவர் என்ன பண்ணும் தோன்றி நான் ஏன் செய்யவில்லை என்ற காரணத்தை சொல்லுதல் வேண்டும். உதாரணத்துக்கு இப்போ இங்க வெள்ள இருக்கு, ஐயா நீங்க இந்த கிணறுக்கு வேலி அமைக்க சொன்னீங்க, வேலி அமைக்க தேவையே இல்லைங்க, ஏனென்றால் அதற்கு காரணம் சொல்லுறேன் ஐயா என்னது இங்க இருக்கு இந்த வெள்ள ஆனா இங்கதான் பொது பாதை இருக்கிறது பொதுமக்கள் நடமாட்டம் இதுக்கு எதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குங்க அதுக்கு 2வது கிணறுன்னு பார்த்தா தெரியற மாதிரி இருக்குங்க அதுக்கு எங்க நான் என்ன வேலி அமைக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க மரம் இருக்கு ஐயா, இது என்னுடைய மாமரங்க ஐயா,
அஞ்சு ஏக்கர் நிலத்துல நடுப்புற அந்த கழனியினுடைய நடுப்புற இருக்குங்க ஐயா. அது விழுந்தாலும் கூட என்னுடைய கழனி தான் விழுங்க. பொதுமக்கள் அங்க யாரும் நடமாட வேண்டிய அவசியம் இல்ல, போற வர வழியும் கிடையாதுங்க. இத போய் விட்டுட்டு சொல்றீங்களே, எனக்கு வந்து நல்ல மாங்கனி தரக்கூடிய அந்த மரங்க அதை விட்டுட்டு சொல்றீங்களே, அல்லது விழுந்துற முட்டு கொடுன்னு சொல்றீங்களே, விடுற மாதிரி எல்லாம் இல்லைங்க. அப்படி என்று நான் காரணம் சொல்லலாம். இங்க அனிமல் பாம்பு இருக்கு ஐயா. இந்த பாம்பு நான் வந்து என்ன பண்றது, நானுடைய ஒரு பிழைப்புக்காக வெளியே கொண்டு வந்தவரை இந்த பாம்பு என் வீட்டில் நான் எந்த விதமான அக்கம் பக்கம் கூட தெரியாதுங்க. அதை வந்து அழிக்க சொல்றீங்க இல்ல அப்புறப்பட சொல்றீங்க, இதனால் எந்த வித தொந்தரவும் கிடையாது. அதற்கு பாதுகாப்பாக நான் ஒரு பெரிய வலை, அந்த என்ன சொல்றது, பெட்டி பாம்பு, பெட்டி பாம்பு சொல்றாங்களே, அது மாதிரி பெட்டி இருக்குதுங்க. எந்த ஆபத்தும் வராது என்று காரணம் சொல்லுதல் வேண்டும். அப்படி என்றால் இந்த வந்தடி என்ன சொல்கிறது, யாருக்கு எதிராக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அவர் என்ன பண்ணணும், அந்த எந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதை செய்து முடிக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும். அந்த உத்தரவை எவ்வாறெல்லாம் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்றோ அவ்வாறு செய்ய வேண்டும். பிறகு என்ன பண்ணணும், அவர் முன்னிலையாகி ஏன் செய்யவில்லை, எதற்காக செய்யவில்லை என்பதற்கான காரணத்தை சொல்லுதல் வேண்டும் என்று சொல்கிறது தான் இந்த 135 CRBC என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.